இன்றைக்கி நம்ம கேரட் ஹல்வா செய்யலாம். ஒரு 300 கிராம்ஸ் கேரட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்குறேன். பெரிய துருவாமணையில் துருவி இருக்கு. இது வந்து கடாயில் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் அவ்வளோ சீனி போட்டுட்டு இருக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு இருக்கிறேன் 1/2 கப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா தண்ணி விடும். அது இதுலேயே அது கேரட்டு வேகட்டும். பாருங்க, இதில் இப்போ 100 கிராம் அவ்வளோ பால்கோவா போட்டுட்ருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை நெய்யில் ஃப்ரை பண்ணி அதுவும் இதில் போட்டுட்ருக்கேன். ஏலக்கி பொடி, பாருங்க கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு கார்னிஷுக்கு முந்திரி திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன். கேரட் ஹல்வா ரெடி.